இன்று 28/3/2024 சோபக்கிறது வருடம் பங்குனி 15 வியாழக்கிழமை தேய்பிரை திருதியை திதி மாலை 5:44 மணி வரை. அதன்பின் சதுர்த்தி திதி சுவாதி நட்சத்திரம் மாலை 5:28 மணி வரை. அதன்பின் விசாகம் நட்சத்திரம் அமிர்த சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:30-12 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30-3 மணி வரை. யமகண்டம் காலை 6:00-7:30 மணி வரை. குளிகை காலை 9:00-10:30 மணி வரை. சூலம் தெற்கு பரிகாரம் நல்லெண்ணெய். சந்திராஷ்டமம் போரட்டாதி உத்திரட்டாதி. பொது சங்கடஹர சதுர்த்தி விரதம் கரிநாள். சூரிய உதயம் காலை 6:16 மணி. அஸ்தமனம் மாலை 6:22 மணி. சந்திர உதயம் இரவு 8:50 மணி. அஸ்தமனம் மறுநாள் காலை 8:06 மணி. மேஷராசி அன்பர்களே, நண்பர்களால் ஆதாயம் தோன்றும், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும், வழக்கமான முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள், கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலகும், குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும், பிறரை நம்பி எந்த முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம். ரிஷபராசி அன்பர்களே, வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும், வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகுவர், ஆரோக்கியம் மேம்படும், எதிரிகளால் உண்டான தொல்லைகள் விலகும், அடுத்தவர்களுக்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும், பொருளாதார நிலை உயரும். மிதுன ராசி அன்பர்களே, மனதில் உண்டான குழப்பம் விலகும், குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள், பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும், குழந்தைகள் நலனில் கவனம் செல்லும், உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும், மற்றவர்களுக்காக உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். கடகராசி அன்பர்களே, துணிச்சலுடன் செயல்படுவீர்கள், அலைச்சல் அதிகரித்தாலும் வருமானத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், புதிய வாகனம் வாங்கும் எண்ணம் நிறைவேறும், விலகிச் சென்ற உறவினர் உங்களை தேடி வருவர், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் காண்பீர்கள், ஆடம்பர செலவுகளில் பணம் கரையும். சிம்ம ராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு முயற்சி வெற்றியாகும், உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும், வியாபாரத்தின் நுணுக்கங்கள் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட்டு ஆதாயம் காண்பீர்கள், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து போவது நன்மையாகும். கன்னி ராசி அன்பர்களே, வரவு செலவில் கவனம் தேவை, சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகும், உங்கள் ஆற்றல் இன்று வெளிப்படும், முயற்சியில் வெற்றி காண்பீர்கள், வருமானம் அதிகரிக்கும், எதிரிகளால் உண்டான நெருக்கடி நீங்கும், வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையை கையாளுவீர்கள். துலாராசி அன்பர்களே, மனதில் குழப்பம் அதிகரிக்கும், கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள், அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், எதிர்பார்த்த பணம் வந்து சேரும், உறவினர் உதவியுடன் முயற்சி ஒன்றை மேற்கொள்வீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, மனதில் தேவையற்ற சிந்தனை உண்டாகும், எதிர்பார்ப்பு இழுபறியாகும், நெருக்கடிக்கு ஆளாவீர்கள், அலைச்சல் அதிகரிக்கும், சிலர் உங்களை குறை சொல்வார்கள், அதற்கு பதில் சொல்ல வேண்டாம், குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள், செலவுகள் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, பணியிடத்தில் செல்வாக்கு உயரும், நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் ஆதாயம் அதிகரிக்கும், எதிர்கால நலனை ஒட்டி முயற்சி ஒன்றை மேற்கொள்வீர்கள், நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள், வரவு அதிகரிக்கும், நவீன பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். மகர ராசி அன்பர்களே,
வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்கள் எதிர்பார்ப்புகள் எளிதாக நிறைவேறும். உங்கள் செயல்களை மற்றவர்கள் பாராட்டுவார்கள். அலுவலகத்தில் பொறுப்பு அதிகரிக்கும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். கும்பராசி அன்பர்களே, பொது நலனில் கவனம் செல்லும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். செயல்களில் படபடப்பு அதிகரிக்கும். பணியிடத்தில் சிறு பிரச்சனைகள் தோன்றும். வார்த்தைகளில் கவனம் தேவை. மேனராசி அன்பர்களே, அலுவலகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த வருமானம் வரும். பணியிடத்தில் மறைமுக தொல்லைகள் ஏற்படும். அதனால் நெருக்கடி காளாவீர்கள். முயற்சி இழுபறியாகும். அலைச்சல் அதிகரிக்கும். அவசர செயல்களிலும் தடைகளை சந்திப்பீர்கள்.